Winxclass Academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். TNPSC 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 2022ல் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான அந்த ஆனுவல் பிளானர் வந்து நம்ம வெளியிட்டிருந்தாங்க. ஸோ வெளியிடும் போதே வந்து சொல்லியிருந்தாங்க, புதிய சிலபஸ் வந்து குரூப் டூ குரூப் ஃபோருக்குலாம் வந்து சிலபஸும், அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வு டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்பாக மாடல் குவஸ்டின் பேப்பர் கூட நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமான செய்தியும் வந்து பத்திரிகையில் இன்றைக்கி வந்திருக்கு, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆகுது. த தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் தேதி வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த தேர்வு எழுதிய நண்பர்களாக இருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்கள் நண்பர்கள் யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இதுக்கான கவுன்சிலிங் தேதி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து TNPSC வெப்சைட்டில் போயிட்டு அவங்கள வந்து செக் பண்ண சொல்லுங்கள். த இந்து பேப்பர் ஆங்கில செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆர் ப்ரிப்பரிங் த சிலபஸ் ஃபார் த குரூப் டூ ஏ அண்ட் குரூப் 4. வி வில் அப்லோடு த சிலபஸ் ஆன் த TNPSC போர்ட்டல் இன் ஃபியூ டேஸ். அதாவது ஒரு சில தினங்களில் வந்து நாங்கள் குரூப் 2 குரூப் 4க்கான சிலபஸ் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மாடல் குவஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோன்றதும் வந்து இந்த செய்தியில் சொல்கிறாங்க. இது வந்து யார் சொன்னதாக சொல்கிறாங்க அப்படின்னா, TNPSC தேர்வான தலைவர் வந்து பாலச்சந்திரன் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ நாமளும் வந்து அவர் ஒரு வாரத்திற்கு அப்புறம் வந்து சிலபஸ் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னார், 2 வாரங்களாகிடுச்சு, இன்னும் வந்து சிலபஸ் வந்து வெளியில நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ குரூப் 4க்கு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது, ஆங்கிலத்தால் மட்டும் கிடையாது, ஆங்கில மொழித்தால் அந்த 100 குவஸ்டின் வந்து கிடையாது, மற்றபடி எந்த ஒரு பெரிய சேஞ்சும் வந்து குரூப் 4 ஆன சிலபஸ் வந்து கிடையாது. ஆனால் குரூப் 2 தேர்வுக்கு ப்ரிமினரி எக்ஸாமில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஆனால் மெயின் எக்ஸாம் வரும்போது நமக்கு வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டில் வைக்க போகிறாங்க, என்ன சேஞ்ச் இருக்கும்போது மெயின் எக்ஸாம் கட் ஆஃப் வைக்கக்கூடிய அதுக்கான சிலபஸ் என்ன வரும், எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டாபிக் வந்து கொண்டு வர போகிறாங்க, ஏன்னா இப்போ ஏற்கனவே டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ வேறு அடிஷனல் என்னென்ன டாபிக் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி நாமளும் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ 1 or 2 days வந்து சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செய்தி இன்றைக்கி வந்திருக்குன்னா நிச்சயமாக நேத்தே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்று அல்லது நாளை அல்லது குறைந்தபட்சம் இந்த வாரத்தை இறுதிக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 2 குரூப் 4க்கான நியூ சிலபஸ் வந்து வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன தான் படித்தாலும் கையில் வந்து சிலபஸ் இருந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தி, என்னென்ன டாபிக் இருக்குது, புதிய சிலபஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ வந்து சிலபஸ் வந்து 1 or 2 days கொடுத்துருவாங்க. நண்பர்கள் வந்து பிப்ரவரியில் குரூப் 2வும் மார்ச்சில் வந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது, ஸோ பிஸியாக படிச்சிருப்பீங்க, சிலபஸும் 1 or 2 days வரப்போதுன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.